சூப்பர் ஸ்டார் ரஜினி தற்போது நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் ரஜினி ஆரம்பத்தில் பஸ் கண்டக்டராக இருந்த நிலையில் அதன் பிறகுதான் சினிமாவில் நுழைந்து பல சாதனைகளை புரிந்துள்ளார். ரஜினி எப்போதுமே புகழ் போதையை விரும்பாதவர். எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் அதை பண்புடன் தான் நடந்து கொள்வார். ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கும் போது எப்படி வேண்டுமானாலும் தன்னை மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் ரஜினி வெளியில் வரும்போது வீட்டில் எப்படி இருப்பாரோ அதே போலதான் காட்சியளிப்பார். இந்த நிலையில் ரஜினி ஆசைப்பட்டது அதை அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் ரஜினி தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ஆவேன் என்பதை நினைத்து கூட பார்த்ததில்லையாம். அப்போது அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் மூன்று விடயங்கள் மட்டும்தான். முதலில் ரஜினி எதிர்பார்த்தது என்றால் தினமும் செலவுக்கு 500 ரூபாய். அப்போது ரஜினி மது அருந்துதல், புகைப்பிடிப்பது என சில கட்டப்பழக்கத்துடன் இருந்தார். அது மட்டுமின்றி ரஜினி ஒரு அசைவ பிரியர். அவருடைய கட்டப்பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் இருந்து பிரித்தது ரஜினியின் மனைவி லதா ரஜினிகாந்த் தான். இதை ரஜினியே பலமுறை கூறியிருக்கிறார். அடுத்ததாக ரஜினி ஆசைப்பட்டது படங்களில் ஒரு சின்ன ரோல் கிடைத்தால் போதும் என்பது. அதாவது சினிமாவில் நுழையும் போது ரஜினி வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தான் நடித்து வந்தார். அது போல ஏதாவது கிடைத்தால் போதும் என்றுதான் அவருடைய எண்ணம் இருந்துள்ளது. இறுதியாக 500 ரூபாய் வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் வேண்டும் என ரஜினி எப்போதுமே நினைப்பதுண்டாம். இந்த மூன்றும் இருந்தால் போதும் என்று நினைத்த ரஜினி இப்போது இமாலய உயரத்தில் உள்ளார். சூப்பர் ஸ்டார் என்று சொன்னால் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் அனைத்து மொழியிலும் ரஜினி தான் என அடைமொழியாக உள்ளது.